ஸோ அண்ணன் வந்து இமீடியட்லி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ 3 ஸ்டார் ஹோட்டல்லையோ அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வேண்டிய கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு விழாலாம் பண்ண வேண்டாம். என் படத்துக்கு டிக்கெட் கொடுத்து யார் வர்றாங்களோ அவங்க மூஞ்சி முன்னாடி என் முகத்தை நான் காட்டினா எனக்கு போதும், ரசிகர்களுக்காக தான் நான் வந்து படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. ஏன்னா அந்த படத்தை எடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக மைண்டில் இருந்த ஒரு கதை, 4-5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கதை தான் இது. ரொம்ப வலியான ஒரு விஷயம் இந்த படத்தை எடுக்க என்னை தூண்டுச்சு. ஒவ்வொரு முறையும் இந்த 10வது வகுப்பு 12வது வகுப்பு ரிசல்ட் வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், பேப்பர் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிஞ்சு குழந்தைகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தைரியலட்சுமின்னு ஒரு பொண்ணு 1040 மார்க் வாங்கியிருந்தான் அந்த பொண்ணு, ஆனால் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற ஒரு செய்தியை படித்தோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு 2-3 நாளாக தூங்கவே இல்லை. அப்போ என்னுடைய இணை இயக்குநர்கள்ட்ட சொல்லி இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னாங்க, சார் உலகத்திலே அதிகமாக மாணவ தற்கொலை நடப்பது இந்தியாவில் தான், இந்தியாவில் அதிகமான மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் அதிகமான மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறது வந்து வேலூர் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன், ஜெயில் கட்டினாலும் தமிழனுக்கு தான் பெருமை, ஆசியாவிலேயே பெரிய ஜெயில் கட்டுறோன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அது தமிழனுக்கு தான் அந்த பெருமை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யார் காரணம் அப்படின்னு தேடும்போது இந்த கல்வி சூழல், இந்த ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அப்பா வந்து நிற்பார், நம்ம அம்மா வந்து நிற்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த குழந்தையுமே அதை நோக்கி போகாது அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த நம்பிக்கையை குழந்தைங்களுக்கு கொடுக்கல இந்த பெற்றோர்கள். இந்த இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாப்பா இங்கே ஃபோரம் மால் மேலேருந்து குதிச்சுது, ரொம்ப வேதனையாக இருந்தது. அதை நோக்கின கதை தான், அதை வச்சு எழுதப்பட்ட கதை தான் இது. ஏன்னா அதை அவ்வளோ ஒரு ஆவாக சொல்லிட முடியாது, ஏன்னா சிரிக்க சிரிக்க சொல்லணும், நிறையா யோசிக்க வச்சு சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு யோசிக்க வச்சு தான் சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த திரைக்கதை பண்ணுவதற்குலாம் இவ்வளோ காலதாமதமாச்சு. ஆனால் ஏதோ ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போது இன்றைக்கி முதல் நாள் நீங்கள்லாம் பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்கன்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்சி நினச்சி எடுத்தது உங்களுக்கு சரியாக புரியணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய ஆசையாக இருந்தது. நான் எங்கெல்லாம் நினச்சனோ என்னெல்லாம் நினச்சனோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு எனக்கும் உங்களுக்குமான கனெக்டிவிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக, இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நம்மக்கிட்ட, திரும்பி பார்த்தா அவ்வளோ இருக்குது, அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல படைப்போடு சந்திப்போம். மகிழ்ச்சி.